கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் இன்னொரு முறை விளக்கவும். அதாவது வந்து டோட்டல் மைண்டுங்கிறது நம்முடைய மொத்த மனம்னு சொல்லி சொல்கிறோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலு பகுதியாக இருக்குது. இந்த நாலும் சேர்ந்த மொத்த அமைப்புக்கு பேர் டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறது. இப்போ உண்மையிலே நம்ம வந்து எந்த வேலையுமே நீங்கள் சீரியஸாக நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அங்கே டோட்டல் மைண்டு தான் செயல்படுது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, நான் இப்போ அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உங்கள் கவனம் முழுக்க அந்த பதிலை விளங்கிடுறதுக்குள்ள முயற்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் டோட்டல் மைண்டு தான் அங்கே வேலை செய்யுது. இதை கேட்குமா வேண்டாமான்ட்டுலாம் உங்களுக்கு யோசனை இருக்காது. இப்போ கேட்கமா வேண்டாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் கான்சியஸ் மைண்டு வேலை செய்யணும் அர்த்தம். உண்மையிலே நீங்கள் ஒரு டோட்டல் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் செயல்படும்போது அங்கே டோட்டல் மைண்டு வேலை செய்யுது, அந்த முழு மனமும் வேலை செய்யுது. இந்த முழு மனசில் உள்ள ஒரு நாலில் ஒரு பகுதி தான் அந்த கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறது, உணர்மனம்னு சொல்கிறது. ஆனால் அதுதான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எப்போவும் ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு வாட்ச்மேன் வேலை மாதிரி, எப்போவும் வாட்ச்மேன் வேலை மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு பங்களா இருக்குது, அந்த பங்களாவுக்கு ஒரு ஓனர் இருக்கார், வாசலில் ஒரு வாட்ச்மேன் இருக்கார். அந்த வாட்ச்மேனுக்கு வந்து 24 hours டியூட்டி, எப்போவும் வாசலில் உட்காந்து காவல் பார்க்கணும். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆஜானுபாக ஒருத்தர் இருக்கார், ஜெய் ஜாண்டிக்காக இருக்கார், முரட்டுத்தனமாக இருக்கார், இடுப்பில் ஒரு பெரிய பட்டாக்கத்தியார வச்சுருக்கார். அவர் வாசலில் வந்து நான் ஐயாவை பார்க்கணுன்னு கேட்குறாரு. அப்போ அவரை பார்த்தானா அவர் உள்ளே விடலாமா வேண்டாமான்ட்டு உங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் இன்டர் காமில் முதலாளியை கூப்பிட்டு இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே நீங்கள் உள்ளே அனுப்புங்கன்னுட்டு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இப்போ அந்த பட்டாக்கத்தி உள்ளே வச்சுருக்கிறவர் உள்ளே போகிறாரு, ஹாலில் போய் பார்க்குறாரு, முதலாளியை பார்க்குறாரு. பார்த்து அவருக்கு ஒரு சல்யூட் போட்டு பட்டாக்கத்தியை கலத்தி கீழே வச்சுட்டு சல்யூட் போட்டுன்னு திரும்பி போயிடுறாரு. இப்போ முதலாளி டீல் பண்ணான்னா மேட்ரு இப்படி தான். அந்த முதலாளிங்கிறது தான் வந்து டோட்டல் மைண்டு. அந்த டோட்டல் மைண்டு வந்து எதை டீல் பண்ணாலும் அங்கே பிரச்சனையே இருக்காது, இப்படியா அப்படியான்ட்டுலாம் யோசனை இருக்காது. அங்கே செயல் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கும், ஒரு தடுமாற்றமே இல்லாமல் செயல் நடக்கும். அப்போ நம்முடைய மொத்த மனசும் அங்கே செயல்படுதுன்னு அர்த்தம். இந்த கான்சியஸ் மைண்டு மட்டும் செயல்பட்டுதுன்னு சொன்னால் அது வந்து சக்தி குறைஞ்சது, ஒரு நாளில் ஒரு சக்தி தான் உண்டு. அதனால் அது வந்து எப்போவுமே இப்படியா அப்படியான்ட்டு சொல்லி ஒரு புலம்பலை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கோம், ஒரு முடிவெடுக்க முடியாதபடி இருக்கும். அதனால் நம்ம வந்து முடிவெடுக்க முடியாமலேயோ குழப்பத்திலேயோ ஒரு புலம்புற மனசோடு இருந்துன்னு சொல்லி சொன்னால் அங்கே கான்சியஸ் மைண்டு செயல்படுதுன்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிக்கிட்டால் போதும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப போட்டு மனசை அலட்டிக்கிட வேண்டியதில்லை, டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும் நீட்டு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டா போதும். முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டிய வேலையில் டோட்டல் மைண்டே பார்த்துக்கணும். அதனால் கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுங்க, டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குங்கிறதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுங்க. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த டோட்டல் மைண்டு கையில் நீங்கள் பொறுப்பு ஒப்படைச்சிடலாம். அந்த ரெண்டையும் புரிஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கையில் நம்ம வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம தீர்க்க முடியாத பகுதியும் தீர்க்கக்கூடிய பகுதியும் இணைஞ்சு தான் இருக்குது. இப்போ கான்சியஸ் மைண்டு செயல்படும் பொழுது இதை எப்படி செயல்படுத்துறது, இதை எப்படி சாதிக்க முடியும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே தான் இருக்கும். டோட்டல் மைண்டு செயல்படுதுன்னு சொன்னால் புலம்பாது. ஏன்னா என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மற்றதெல்லாம் அதை கண்டுக்கிடவே கண்டுக்கிடாது. அதனால தான் என்ன சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்டு கையில் ஒப்படைச்சிட்டாலும் சரி, அல்லது இறைவன் கையில் ஒப்படைச்சிட்டாலும் சரி, நம்ம தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத கன்ஃபியூஷன், தேவையில்லாத புலம்பல் வேண்டியதில்லை.